தமிழ் சினிமாவில் காதல் அப்படின்ற படம் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து தற்போது நீண்ட வருடங்களுக்கு பிறகு சின்ன திரையில அறிமுகமாயிருக்கக்கூடிய காதல் சந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்களுடைய அழகான குடும்ப புகைப்படங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களுடைய உண்மையான பெயர் ரேவதி. இவங்க 1988 செப்டம்பர் மாதம் 27 கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பெயர் அஜித். இவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அம்மா மாயா ஒரு பியூட்டிஷியன். இவங்களுக்கு ராகுல் அப்படின்ற ஒரு அண்ணனும் இருக்கிறாங்க. சந்தியா பிறந்தது கேரளாவா இருந்தாலும் படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். சந்தியா சென்னையில இருக்கக்கூடிய வித்யோதயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 9 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. சந்தியாவுடைய அப்பாவை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த ஒருவர் எதர்ச்சியாக சந்தியாவை பார்க்கவும் அவர் எடுக்கவிருந்த விளம்பரத்துக்கு சந்தியா கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஒரு சில போட்டோ ஷூட் பண்ணிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் இயக்குனர் பாலாஜி சக்திவேலுக்கு கிடைச்சிருக்குது. அப்போதுதான் பாலாஜி சக்திவேல் அவர்கள் பரத் மற்றும் கோபிகாவை வைத்து காதல் படத்தை இயக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. சந்தியாவுடைய புகைப்படத்தை பார்த்த பிறகு கோபிகாவை விட இந்த கதாபாத்திரத்துக்கு சந்தியா ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவையே இந்த படத்துக்கு ஹீரோயினா கமிட் பண்ணிட்டாரு. காதல் படம் மிகப்பெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து சந்தியா, டிஷ்யூம், வல்லவன், கண்ணாமூச்சி எனடா உட்பட நிறைய தமிழ் மற்றும் மலையாள படங்கள்லையும் ஒரு சில கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே சந்தியா திடீர்னு 2016 டிசம்பர் மாதம் 6 வெங்கட் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வெங்கட்டும் சந்தியாவும் குடும்ப நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக ஒன்னா ட்ரிப்லாம் போயிருக்கிறாங்க. அப்போது வெங்கட் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சந்தியாவுக்கு பிடித்து போகவே அவங்க தான் முதன் முதலாக வெங்கட் கிட்ட தன்னுடைய காதலை தெரிவிச்சிருக்கிறாங்க. வெங்கட் அவர்களுக்கும் சந்தியாவை பிடிச்சு போகவே ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சந்தியா டிஷ்யூம் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்தி இருக்கிறாங்க. இதை பார்த்த சந்தியாவுடைய அப்பா சந்தியா கிட்ட உனக்கு இப்போ 18 தான் ஆகுது, இப்போதைக்கு இந்த காதல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே பிரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பிறகு வெங்கட் சந்தியாவை சந்திக்கும் பொழுது மீண்டும் தன்னுடைய காதலை தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து சென்னையில் பிரம்மாண்டமாக இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் சென்னையில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டதால் அவங்களுடைய திருமணம் குருவாயூர் கோவிலில் சிம்பிளாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமணத்துக்காக செலவு பண்ண வச்சிருந்த பணத்தை வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டாங்க. வெங்கட் மற்றும் சந்தியாவுக்கு 2016 அழகான பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு ஷேமா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. நடிகை சந்தியாவும் சுஜா வரணியும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி இவங்க ரெண்டு பேரு குடும்பமும் ஒன்னா சந்திச்சுப்பாங்க. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய இவர்களது குடும்ப புகைப்படங்களை பார்த்துட்டு காதல் சந்தியாவை பற்றியும் அவங்க நடித்த படங்களில் பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.